கர்நாடகத்திடமிருந்து காவிரி நீரை பெற்றுத்தர முடியவில்லை என்பதை தமிழக முதல்வர் ஒப்புக்கொள்ள வேண்டும் என தெலுங்கானா கவர்னர் தமிழிசை கூறினார். ரக்ஷாபந்தன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தெலுங்கானால ராணுவ வீரர்களுக்கு ரக்ஷாபந்தன் கட்டிட்டு இந்த பந்தம் என்றும் நமது எல்லைகளை அவர்கள் காக்கிறார்கள், அவர்களோடு பந்தத்தோடு இருக்க வேண்டும் என்ற செய்தியோடு தான் இங்க வந்திருக்கிறேன். அதனால இந்த நாட்டில் உள்ள அத்தனை சகோதரிகளுக்கும் ஒரு சகோதரனாக ரக்ஷாபந்தன் பரிசாக இதை நான் கொடுக்கிறேன் என்றுதான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொடுக்கிறார். அதனால் இதை ஒரு நல்ல எண்ணத்தோடு ஏற்றுக்கொள்வோம். ஒரே ஒரு கருத்து எனக்கு இருக்கு. இன்னைக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் இந்தியா முழுவதும் விடியலை தர காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஆனா காவிரி நீரை பெற்றுத்தர முடியவில்லை என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். அங்கேயும் இவங்க கூட்டணி ஆட்சி தான், இங்கேயும் இவங்க கூட்டணி ஆட்சி தான். ஆக ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு கூட ஒரு கூட்டணியோடு சேர்ந்து ஒரு பலனை ஒரு மாநிலத்திற்கு பெற்றுத்தர முடியவில்லை என்றால் எதை சாதிக்க போகிறார்கள் என்று நான் கேட்கிறேன். ஒரு விடியலை டெல்டா விவசாயிகளுக்கு தர முடியவில்லை அப்படின்னா என்ன விடியல்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி இன்னைக்கு மகாராஷ்டிரா போறாங்க, மகாராஷ்டிரால போய் எப்படி போவாங்க? ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு பனியன் போட்டு போக போறாங்களா? தமிழக அரசு மாணவர்களோடு விளையாடி கொண்டிருக்கிறது என்பது எனது கருத்து. அவர்கள் இங்கே எதிர்காலத்தோடு விளையாடுகிறார்கள். அது நீட்டா இருக்கட்டும், யூஜிசி சேர்மன் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் இங்கே புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் பின்பற்றாமல் நீங்கள் மாணவர்கள் புத்திசாலிகளாக திறமையாளர்களாக வெளிவருவதை நீங்கள் விரும்பவில்லையா என்று கேட்டிருக்கிறார். இதுல என்ன உங்களுக்கு கஷ்டம் நான் கேட்கிறேன். ஆக பல லட்சம் பேரிடம் இருந்து கருத்துக்களை வாங்கி இந்த புதிய கல்விக் கொள்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால எல்லாவற்றிலுமே அரசியலை பார்த்து நல்லதை கூட எடுத்துக்கொள்ள கூடாது என்ற ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இருப்பது மிக மிகவும் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பது எனது கருத்து. இல்ல, மருத்துவ கல்வி வந்து எப்பவுமே வியாபாரமாக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் நீட்டே வந்தது. நீட் வந்து என்ன, நான் தனியார் மருத்துவக் கல்லூரியிலேயே பணியாற்றியிருக்கேன், அரசாங்க மருத்துவக் கல்லூரியிலையும் நான் வந்து படிச்சிருக்கேன். அதனாலதான் நான் மறுபடியும் என்னை போன்றவர்கள் எல்லாம் நீட்டை மிகவும் ஆராதிப்பதற்கு காரணம், நாங்கள்லாம் மருத்துவக் கல்லூரியை பற்றி தெரிந்து மருத்துவத்தை பற்றி தெரிந்து அதனால் அதை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். அதனால எல்லாவற்றையுமே ஒரு அரசியலாக்கி எல்லாவற்றையும் மாணவர்களின் எதிர்காலத்தோடு விளையாடாதீர்கள் என்பது எனது மிக தாழ்மையான கருத்து.